இந்த சூராவுடைய மிக முக்கிய காரணம். அந்த சஹாபிதான் ஹாத்தப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு இந்த சூராவுடைய முக்கிய காரணம். அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த சூராவை விளங்கப்படுத்துறார், உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய குடும்பங்களாலோ கியாமத்துடைய நாளையில் எந்த லாபத்தையும் உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்று முழுதாக பின்பற்றுங்கள். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி, அவருடைய வாழ்க்கையில உஸ்வத்துன் ஹசனா உம்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிட்டு ஒன்றே ஒன்றை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லா கவுல இப்ராஹிம் அலி அபி தன்னுடைய வாப்பாவை பார்த்து சொன்னார், உங்களுக்கு நான் இஸ்திக்ஃபார் செய்வேன், இதை தவிர மற்ற எல்லாத்திலையும் உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் உங்களுக்கு உம்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய காஃபீர்களில் யாரெல்லாம் பாம்பு யாரெல்லாம் விஷ ஜந்துக்களை போட்டிருக்கிறார்களோ, அப்படி என்றால் முஸ்லீம்களை கண்டனத்தில் கொலை செய்ய வேண்டும், முஸ்லீம்களுக்கு எதிராக பாடுபட வேண்டும் என்று யாரெல்லாம் திட்டம் திட்டுகிறார்களோ இவர்களுடைய தொடர்பை குறைத்துக் கொள்ளுங்கள். காஃபீர்களிலும் சிலர் இருக்கிறார்கள் முஸ்லீம்களோடு நல்லவர்கள், முஸ்லீம்களுடைய உறவை பேணக்கூடியவர்கள், இவர்களோடு உறவை பேணுங்கள் என்று அல்லாஹ் இதில் சொல்லிவிட்டு கடைசியாக மூமினான பெண்கள், அதாவது அந்த காலத்திலே உம்மு குல்சூம் பின்த் உக்பதுன் அபி முயீத் பெரிய ஒரு காஃபிர் தான், உக்பதுன் அபி முயீத்துடைய மகள் உம்மு குல்சூம் என்ன செய்தார்கள், மதீனாவை நோக்கி நபியை நோக்கி வந்து சேர்ந்து விட்டார்கள். இந்த பெண்மையமாக அல்லாஹ் இந்த சூராவில் கடைசியாக பேசி அல்லாஹ் இந்த சூராவை முடிக்கின்றார். ஆகவே இந்த சூராவுடைய உள்ளடக்கம் இதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப வசனங்களில் யா ஐயுஹல்லதீனா ஆமனு அல்லாஹ் சொல்கிறார், ஈமான் கொண்டவர்களே எப்படி கூப்பிடுறான் அல்லாஹ், எப்படி அழைக்கிறார், இது கண்ணியமான அழைப்பு, சந்தையான அழைப்பு. யா ஐயுஹல்லதீனா ஆமனு லா தத்தகிது அதுவி வ அதுவகும் அவ்லியா. அல்லாஹ் சொல்றார், என்னுடைய விரோதி உங்களுடைய விரோதி இவர்களை நீங்கள் நேசர்களாக தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். இதில் அல்லாஹ் முதல் சொன்னது அதுவி என்னுடைய விரோதி, எங்களுக்கு எவ்வளவு விரோதிகள் இருக்கிறார்கள், இது இந்த இடத்தில் அதுவல்ல, இந்த இடத்தில் மிக முக்கியமானது அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் அதுவி என்னுடைய விரோதி உங்களுடைய விரோதி. உலமாக்கள் தஃப்ஸீருடைய உலமாக்கள் இதில் எழுதும் பொழுது உலகத்தில் மனிதனுக்கு பல விரோதிகள் இருக்கலாம், இவர்களெல்லாம் விரோதிகளாக நாம் இருக்க முடியாது. யார் எங்களுக்கு விரோதி என்றால் முதல் அவனுக்கு அவன் யாருக்கு விரோதி அளிக்கணும், அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு விரோதி, அடுத்தது முஸ்லிம் சமூகத்துக்கு விரோதி, இவர்களை கொண்டாடும் அவுலியா நேசர்களாக எடுக்காதீர்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், இன்றைய நாளில் எங்களுடைய ரப்பானியா இதே போல ஃபாத்திமா இதே போல உபயூருக்கா இந்த மூன்று நிறுவனத்துடைய கிட்டத்தட்ட 300 பிள்ளைகளை சங்கைப்படுத்தக்கூடிய நாள். ஏனென்றால் அவ்வளோ பேரும் குர்ஆனை, சிலர் முழு குர்ஆனையும் சுமந்த பிள்ளைகள், இன்னும் சிலர் அதில் ஒவ்வொரு பகுதியை சுமந்த பிள்ளைகள், மொத்தமாக 3 நிறுவனத்துடைய 300 பிள்ளைகளை
சந்தைப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வுலேதான் இந்த தஃப்சீரை சுருக்கமாக முடித்துவிட்டு இந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்று நாம் ஏப்ரல் மாதம் முடிவெடுத்திருந்தோம். அது இப்பொழுதுதான் எங்களுக்கு அதனுடைய தௌஃபீக் கிடைத்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய இந்த தஃப்சீருடைய வகுப்புடைய மிக முக்கிய நோக்கம் 2030 இந்தோரிலே 1000 ஹாஃபிதர்களை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்திலேதான் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஃபாத்திமா உருவாக்கப்பட்டது. அதையடுத்து உபயுக்கு காம் ஆண்களுக்கு உருவாக்கப்பட்டது. அதையடுத்து ரப்பானியா உருவாக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த 1/3 இன்று நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறது. 1000 பேரில் 300 பேர் இன்ஷா அல்லாஹ் இன்று கௌரவப்படுத்தப்பட்டு இன்னும் 2-3 ஆண்டுகளுக்குள் எந்த ஒரு இன்ஷா அல்லாஹ் 500 ஹாஃபிதுகளை உருவாக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். உங்களுடைய துவா, இந்த ஊரவருடைய முயற்சி, நமது நண்பர்களுடைய முயற்சி, இது அனைத்தும் நம்முடைய கிளாஸ் இதிலே பெரும் பிரயோஜனத்தை உண்டாகும். எனவே சகோதரர்களே, இவர்களை சங்கைப்படுத்தும் இந்த நிகழ்வும் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எவ்வாறு இந்த ஆண்டு 300 பிள்ளைகளோ நீங்கள் எல்லோருமே துவா செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டு முஹர்ரமிலே இன்ஷா அல்லாஹ் 600 பிள்ளைகள் கௌரவப்படுத்தப்பட வேண்டும். குர்ஆனுக்காக, எதற்குமல்ல இந்த குர்ஆனுக்காக. இந்த குர்ஆனை சுமந்த ஒரு 1000-2000 பேர் உருவாகும் பொழுதுதான் இந்த ஊரிலும்தான், முஸ்லீம்களின் அனைத்து ஊர்களிலும் தான் இஸ்லாத்துடைய மனம், இஸ்லாத்துடைய வாளை அடிக்க ஆரம்பிக்கும். எனவே சகோதரர்களே, தஃப்சீருக்கு நீங்கள் 100வது தஃப்சீரை தாண்டி இன்று 101வது தஃப்சீருடைய தினம் எல்லோருக்கும் சந்தோஷமான தினம். இந்த தினத்திலே தான் நாம் இந்த நிகழ்வை வைத்திருக்கின்றோம். இந்த பிள்ளைகளை சந்தைப்படுத்தி இன்னும் உற்சாகப்படுத்தும். ஏனென்றால் மார்க்க விடயங்கள் உற்சாகப்படுத்தாமல் முன்னே செல்லாதீர்கள். எந்த நேரமும் நரகவாதி நரகவாதி என்று சொல்லுவதால் இந்த சமூகத்தில் மார்க்கம் வளரும். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாப்பா வைத்த பேர் அபூபக்கர், நபி அவர்கள் வைத்த பேர் சித்தீக். நபி அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சித்தீக் சித்தீக் என்று வரணித்து, நீ சொர்க்கவாதி அப்பா, நீங்க சொர்க்கவாதி என்று சொல்லியே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னேற்றினார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு வாப்பா வைத்த பேர் உமர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பேர் ஃபாரூக். இந்த உம்மத்துடைய ஃபாரூக் சொர்க்கவாதி, காலித் பின் வலீத் வாப்பா வைத்த பேர் காலித், நபி அவர்கள் வைத்த பேர் சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வால் என்று உற்சாகப்படுத்தினார்கள். ஹம்சா வாப்பா வைத்த பேர் ஹம்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த பேர் அஸதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வால் என்று வைத்தார்கள். ஹஸரத் அபு உபைதா பின் ஜர்ரா வாப்பா வைத்த பேர் அபு உபைதா, நபி அவர்கள் சொன்னார்கள் அமீனு ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையான நபர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ், சஅத் இப்னு அபி வக்காஸ், சகோதரர்களே தல்ஹா சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு, நபி அவர்கள் பார்த்து அங்கிருந்த ஒரு முஹல்லின் பிலா, இவரும் கூட ரசூலுல்லாஹ் விடல்ல, சொன்னாங்க பிலால் சமிஅ்து தஃபன அலைக ஃபில் ஜன்னா, பிலால் சுவர்க்கத்தில் நடக்கிற சத்தத்தை கேட்டேனே பிலால் என்ன அமல் செய்கிறார், எப்படி பிலால் வாழ்ந்திருப்பார். சகோதரர்களே, மக்களை உற்சாகம் ஊட்ட வேண்டும், மக்களுக்கு ஆசையை காட்ட வேண்டும். சொர்க்கத்துடைய ஆசை, குர்ஆனுடைய ஆசை, மக்களிடம் இருக்கும் பணத்தை செலவழிப்பார், மக்கள் எதற்கும் தயாராகுவார்கள். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே இது இஹ்லாஸோடு நடக்க வேண்டும் என்று 5 ஆண்டுகள் மறைத்து வைத்திருந்தோம். ஆனால் இந்த ஹதீஸ்களை பார்த்த பொழுது இஹ்லாஸை விட முக்கியம் மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும், பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும்,
பாத்திமா மதரசா ஆரம்பிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் பல கோடி செலவழித்த மக்கள் இடத்திலே இருக்கிறீர்கள். பல கோடியை தந்தவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய கண்ணும் குளிர வேண்டும். வாழ்க்கையில் இதை நாம் கண்டுவிட்டோமே. ரப்பானியா கட்டிடத்தில் எங்களுக்கு வகுப்பு செய்த குடும்பம் இருக்கிறது என்று தோறிலே உபயிவிடுக்காமை கட்டியவர்களும் சீமந்திகளை தந்தவர்களும் சாப்பாடுகளை தந்தவர்களும் சகோதரர்களே, நாம் யாரையும் மறக்கவில்லை. இதற்கு வகுப்பு செய்தவர்கள், காணிகள் தந்தவர்கள், பணம் தந்தவர்கள், சிந்தனையால் உதவி செய்தவர்கள் பலர் இந்த ஊரிலும் வெளிநாடுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கண்கள் குளிர வேண்டும். இந்த 300 பிள்ளைகளும் உங்களுடைய பணத்தால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள், உங்களுடைய முயற்சியா. இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய 30 உஸ்தாத்மார்களையும் சங்கைப்படுத்துவோம். அவர்களும் அயராது பாடுபட்டு இந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தவர்கள். அதே நேரம் இந்த 3 நிறுவனத்துடைய நிர்வாகிகள் சகோதரர்களே என்றெல்லாம் வரலாறுகள் உங்களுக்கு தெரியும், இந்த ஊரவர்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முயற்சியை கடைசி நாம் அடைய வேண்டும். கிட்டத்தட்ட 2030ஆம் ஆண்டு இந்த தஃப்சீரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல் சகோதரர்களே, 1000 ஹாஃபிலாக்களை இந்த ஊரிலே உருவாக்க வேண்டும் என்ற எங்களுடைய இந்த ஆசையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக கரா தோல்வதற்கு, அதாவது உபயிபுன காபுலி உஸ்தாத் அல்காரி இஹ்சான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்ப கரா தோல்வார்கள்.
நமது பாத்திமா முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரி புதிய கட்டிடத்திலே ஆரம்பம் செய்கின்ற போது வந்து அதனை ஆரம்பித்து வைத்தவர்கள் இன்று இந்த அறுவடை விழாவிலும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னாரினை இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய உலமாக்கள், ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் ஏனைய மகிழாக்களின் நம்பிக்கையாளர்கள், அழைப்பை ஏற்று வந்த அனைவர்கள், ஆர்வலர்கள், அதிதிகள், நலத்திருமிகள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், உங்கள் அனைவருமையும் அன்போடு இந்த விழாவுக்காக வரவேற்று இந்த விழாவில் ஆரம்ப பரிசளிப்பு உரையை நிகழ்த்துவதற்காக இந்த விழாவில் பிரதம அதிதி சங்கைக்குரிய அல்ஹாஜ் மௌலவி ஏசம் அய்யா ஃபலாஹி அவர்களிடம் பரிசளிப்பு உரையை நிகழ்த்தி ஆரம்பம் செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، صدق الله مولانا الذي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: أشراف أمتي حملة القرآن، صدق رسول الله صلى الله عليه وسلم. குர்ஆனுடைய மனன வகுப்புகளை நடாத்தி கொண்டிருக்கின்ற மூன்று மதரசாக்களுடைய அன்புக்குரிய நிர்வாகிகளே, உஸ்தாதுமார்களே, இந்த கண்கொள்ளா காட்சியான நமது எதிர்கால செல்வங்களான இந்த உம்மத்தினுடைய கண்ணியமிக்கவர்கள் என்பதாக நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றி புகழப்பட்ட நமது மாணிக்கங்களை குர்ஆனுடையவர்களாக, குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடியவர்களாக, குர்ஆனை தங்களுடைய உள்ளங்களிலே சுமந்து மனநம் செய்து தங்களுடைய வாழ்க்கையிலே இபாதத் அமல்கள் செய்யக்கூடிய நல்லவர்களாக மாற்றக்கூடிய ஒரு பணியினை குர்ஆனுடைய தப்சீர்களையும் விளக்கங்களையும் மிக சிறப்பான முறையிலே இந்த ஊரிலே மிகவும் இஹ்லாஸோடும் மிகவும் முயற்சியோடும் இந்த ஊரை வழிநடத்தி செல்லுகின்ற நமது அன்புக்குரிய மரியாதைக்குரிய ஷேக் அஹ்மத் அலி ரஷாதி அவர்களே, இந்த ஊர் பள்ளிவாயர்களுடைய நம்பிக்கை பொறுப்பாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இந்த ஊரை சேர்ந்த நல்லோர்களே, அருமையான தாய்மார்களே, உங்கள் அனைவர்களையும் விளித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமது இந்த பாரிய முயற்சியை அல்லாஹு தஆலா கபூல் செய்து ஹஸரத்தவர்கள் சொன்னது போல ஆயிரம் ஆண்டுகள்
ஆயிரம் ஆகுமாக்களை இன்னும் சில வருடங்களால் இந்த ஊர் பெற்றுத்தர வேண்டும் என்பதாக அவர்களுடைய கனவல்ல அவர்களுடைய நினைவாக இருந்து கொண்டிருக்கின்றனர். இன்ஷா அல்லாஹ் இந்த பணியை நாமெல்லாம் பார்க்கும் கண் குளிரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருவாரா. நம்முடைய இலங்கை திருநாட்டிலே குர்ஆனை மனதில் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஆரம்ப காலத்திலே இல்லை. இந்த ஊரிலே ஒரு பார்ட் டைமாக செய்தார்கள். 1971 ஆண்டு முழு நேரமாக காத்தாங்குடி பலா மதரசாவில் ஏற்பாடு செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 500 அதிகமான ஆண்டுகள் பலாகிலே பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். உங்களுடைய இந்த அழகான இந்த ஊரிலும் பல ஆண்டுகள் பட்டம் பெற்று வெளியேறியிருக்கின்றார்கள். இந்த பள்ளியிலே தராவீஹ் தொழுகைக்கு அஷ்ரஃப் ஹாமித் அவர்கள் இப்போது துபாயில் இருக்கின்றார்கள். அவர்கள் மிக அழகாக ஓதி தொழிலிருக்கின்றார்கள். எங்களுடைய ஜியாத் ஹாமித் அவர்கள் பல ஹாமிதுகள் இந்த ஊரிலே பலாகிலே பட்டம் பெற்று ஆலிம்களாகி அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே ஹாமிதுகள் இல்லாத ஒரு பெரும் துறை நமது நாட்டுக்கு இருந்ததை சம்மார் துறையும் காத்தாங்குடியும் இணைந்து அல்லது தனித்தனியாக இந்த ஹாமிதுகளை உருவாக்கக்கூடிய பெரும் சாதனையை படைத்தவர்களாக கிழக்கிலேதான் இந்த பெரிய அமைப்பை உண்டாக்கியவர்கள் என்பதிலே நாம் அனைவர்களும் நினைக்கிறோம். நம்முடைய கொழும்பூர் சம்பாங்கோட்டு பள்ளிவாரிலும் கொழும்பூர் மருதாணி பெரிய பள்ளிவாரிலும் இந்திய திருநாட்டைச் சேர்ந்த ஒரு சில ஹாமிதுகள் வந்து தொழுவிட்டு போய்விடுவார்கள். நம்முடைய மட்டக்களப்பு பிரதேசத்தில் நம்முடைய மட்டக்களப்புரை 10-15 ஹாமிதுகள் வர்த்தகர்களாக ஆலிம்களாக அவர்கள் வந்தவர்கள் தராவீஹ் தொழுகையை குர்ஆன் முழுமையாக ஓதி தொழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான் முத்துவாப்பா ஆலிம் சாஹிப் நஹவி சயீத் அஹமது ஆலிம் சாஹிப் அந்நஹவி நூஹ் ஆலிம் சாஹிப் கண்ணாடி ஆலிம் சாஹிப் போன்றவர்கள் பலாக உஸ்தாதனா ஷேகுல் பலாடத்திலே அவருடைய தவாத் நிகழ்வுக்கு நான் சென்றிருந்தேன். அசர்ந்தவர்களே, நாங்கள் இந்த நாட்டை விட்டும் நாங்கள் எங்களுடைய பிறந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றக்கூடிய கட்டாய நிர்பந்தம் வந்துவிட்டது. எங்களுடைய இந்த குறுகிய காலத்துக்குள்ளாக உங்களுடைய மலாகமே உடல் நேர ஒரு ஹிந்து மதரசாவை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக இந்த சபையிலே இந்த உரிவாங்கியிலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக முத்துவாப்பா அலிசா என்றால் இவ்வாத வேங்கை மிக அழகான சுத்தீர்த்தி வம்சம் அவர்களை அவருடைய உமா பாப்பா அபூபக்கர் பெருமைத்தாலும் ரஹ்மதுல்லாஹி அனைத்து உலகத்தாருக்கும் அருளாக போட்டார். நபிகளால் சொல்லப்பாடு செல்வார்கள் சித்தீர் உண்மையாளர் என்பதாக பேர் வைக்கப்பட்ட அந்த அபூபக்கர் சித்தீர் அல்லாஹ்வுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான் நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய முத்துவாப்பாரு. அதே போன்று நாங்கள் அந்த ஆர்வம் முடிந்தவுடனே எங்களுடைய பலாட்டிலே அந்த ஹிந்து மதரசாவை நாங்கள் சம்மாந்துறை ஹஜ்ஜி முகமது ஹாஃபிஸ் அவர்கள் அவர்களை வைத்து நாங்கள் ஆரம்பித்தோம். அவர்கள் காலியிலே
மௌலவியாக பட்டம் பெறவில்லை. இருந்தாலும் நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு நாங்கள் இந்த ஆழமாக கூடிய கல்விகளை நாங்கள் கற்று தருகின்றோம், நீங்கள் தான் இந்த கலாபுரத்தினுடைய அதிபராக உஸ்தாதாக கடமையாற்ற வேண்டும் என்பதாக சொல்லி அவர்கள் ஆரம்பித்தார், அவர்கள் நடத்தினார். அதுக்கு பின்னால் அந்த ஹாபிள்கள் உருவானார்கள். அந்த ஹாபிள்கள் அப்போது மக்கா முகர்ரமாவிலே முசாபகத்தில் குர்ஆன் கரி குர்ஆன் போட்டி நடைபெறும். என்னுடைய மலா ஸ்ரீலங்கா மலா என்றுதான் அந்த மாணவர்கள் அமரக்கூடிய ஆசனத்திலே போடப்பட்டு அவருடைய பேரோ ஊரோ போடப்படாமல் மலா ஸ்ரீலங்கா அந்த மாணவர் அனுபவிக்கப்பட்டு அவர்கள் அந்த முசாபகாவிலே ஓதுவார்கள். அவர்களை பரமகுருவாவுக்குள்ளே அவர்கள் அழைத்து செல்வார்கள். அரச விருந்தர்களா இவ்வாறு ஆரம்பகாலம் மிக சங்கைப்படுத்தப்பட்ட காலம். அல்ஹம்துலில்லாஹ் இப்போது ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இவ்வாறான மதரசா நடைபெறுகின்றது. குறிப்பாக இந்த நெந்த ஊரிலே 300 மாணவர்கள் மாணவிகளும் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் குர்ஆனை மனநிலை செய்திருக்கின்றார்கள் என்ற கூடிய செய்தியினை கேட்டு மிக சந்தோஷமடைகின்றோம். நிச்சயமாக நான் ஒவ்வொருவர்களும் சந்தோஷமடைய வேண்டியது. அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு சந்தோஷமடைகின்றார். ஒளியினால் படைக்கப்பட்ட மலாய்க்காமார்கள் இந்த இடத்திலே உரை சூழ்ந்திருப்பார்கள், அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். நல்லோர்களாகிய நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். ஆகவே இந்த குர்ஆனுடைய பொருட்டினால் நம்முடைய நாட்டுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் இந்த குர்ஆனுடைய வர்க்கத்தை கொண்டு அவைகள் எல்லாம் இல்லாமலாகும். சொன்னார்கள், சதக்கூடல் குழப்பங்கள் உண்டாகும். எல்லா நாட்டிலேயும் குழப்பம் வரும், எல்லா ஊர்களிலேயும் வரும், சின்ன கிராமங்களிலும் குழப்பங்கள் வரும். சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் மஹ்ரஜு மின்ஹா, அந்த குழப்பங்களிலே இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற என்ன வழி என்று கேட்டார்கள். ஹஸ்ரத்து திலாவத்தில் குர்ஆன் குர்ஆனை அதிகமாக ஓதுதல் என்பதாக சொன்னார்கள். எப்ப அதிகமாக ஓதலாம்? குர்ஆனை மனதில் செய்தால் தான் அந்த ஹாலும் குறைந்தது. ஒரு நாளைக்கு 6 ஜுஸ்வா அது போதும். அப்போதுதான் அந்த குர்ஆன் உள்ளத்திலே பதிவாகும். இந்த பிள்ளைகள் 300 பேர் என்றால் 6 ஜுஸ்வா எவ்வளவு வரும்? 1800 ஜுஸுக்கள். நம்முடைய பிள்ளைகள் ஓதக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பெறுகின்றோம் என்றால் என்ன பிரச்சனைகளும் வராது. அல்லாஹ் பாதுகாப்பான், நம்மை பாதுகாப்பான். குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு நம்மளுடையது என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்படுத்தியிருக்கிறார். لو انزلنا هذا القران على جبل ده قران நாங்கள் பிரமாண்டமான மலைகள் மீது நாங்கள் இறக்கி வைத்தால் رايته الخاشع المتصدع அந்த குர்ஆன் மிக அற்புதமானது, மிக ஆழமானது, சக்தி வாய்ந்தது. அந்த மலைகள் எல்லாம் விடித்து தூசி தூசாகி வருவதாக அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்லுவோம். அப்ப ரசூலுல்லாஹி கிராமலீனா கொடுக்கப்பட்டது. அப்ப ஏன் அந்த மலை உடைய மலக்குகளுக்கெல்லாம் தலைவரான அந்த வஹ்யை கொண்டு வந்தவர்கள், வஹ்யை பெறுபவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனைத்து உலகத்தாருக்கும் அருளாக அனுப்பப்பட்ட சையீதுல் முர்சலீன்
റസൂൽമാരുകൾക്കെല്ലാം തലൈവർ, ഉൽ അംബിയ നബിമാരുകൾക്കെല്ലാം തലൈവർ. അവർ ഇരുവരും പങ്കിരിക്കേണ്ട പോലും എവ്വാറും മലയുടെ എവിടെയും ഉടഞ്ഞ ഇബ്രാഹിമില്ല റസൂലുള്ളാഹ് അഭിപ്രായത്തിനാക இந்த இந்தூர் பள்ளி கூட இந்த 300 பிள்ளைகளை வச்சிருக்காங்க இந்த விளாடு. ஆகவே நாம் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு தனவந்தர்களும் நம்முடைய வசதிக்கேற்ற நாங்கள் இந்த மதரசாக்களை உருவாக்குவதற்கு நாங்கள் உதவுகிறோம். இந்த கிராமிய ஓதியவர்கள் ஆரம்பத்தில் வருகிறார்கள். விசுவாசிகளே, உங்களுக்கு தரப்பட்ட ஹலாலான பொருளாதாரங்களில் இருந்து வாரி வழங்குங்கள். நமது பகுதி பொன் விளையும் பகுதி. இன்ஷா அல்லாஹ் இந்த அவுலியாக்கள் இருக்கின்ற போது தேவைக்கான மழைகள் முடியத்தான் செய்யும். நாங்கள் மழைக்காக வேண்டி துஆ செய்யத்தான். எனக்கும் இந்த நேரத்தை தந்தமைக்காக வேண்டி அனைவர்களுக்கும் குறிப்பாக நமது வீரில் மேலான நண்பர் ஷேக் அலி ரஷாத் அலி அஹமத் ரஷாத் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி கூறியவராக, என் அருமை தாழ்வார்களே, நீங்கள்தான் ஒரு நேரம் உங்களுடைய பிள்ளைகளோடு வாழக்கூடியவர்கள். பெற்றோர்கள் வியாபாரத்துக்காக செல்வார்கள், விவசாய நிலங்களிலே அவர்கள் பகலெல்லாம் நிற்பார்கள், மாலையாக இருந்தால் வருவார்கள். உங்களுடைய பொறுப்பு தான் உங்களுடைய ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் உரிய முறையிலே ஓதக்கூடியவர்களாக ஆபுகளாக ஆகக்கூடியவர்களாக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் துஆ செய்ய வேண்டும், ஊரவர்கள் உதவ வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்பதாக வேண்டி இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாகம் தாவார அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உடைய பரிசலிப்புள்ள உரை நிகழ்த்தி ஆரம்பம் செய்து வைத்த அல்ஹாஜ் மௌலவி இயேசு மலியார்களாகி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோர்கள் இங்கு வருகிற திருப்பீர்கள், உங்களுக்கு இலக்கங்கள் மற்றும் கிரகங்கள் வழங்கப்பட்டிருக்கும். அவ்வாறானவர்கள் தயவு செய்து அந்தந்த நிறங்களுக்குரிய இலக்கங்களுக்குரிய பகுதிக்கு சென்று அந்த இடத்திலே இருந்து நீங்கள் பரிசுகளை பெறுவதற்காக தருகிறதால் மிக உதவியாக இருக்கும். ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் ஆவண கல்லூரி அவருடைய தந்தைமா அல்லது சகோதரர்கள் அல்லது உறவினர்கள் வருகிற தெரிவிப்பீர்கள். அவ்வாறானவர்களும் நீங்கள் அங்கே சென்று உங்களுடைய அமர்ந்து கொள்ளுமாறு என்று கூறி கொள்கின்றோம். 30 ஜுசுவினை மரணம் செய்த மாணவர்கள் பெற்றோர்கள் மட்டும் அவர்களோடு வந்து வந்திருந்தால் அவர்களோடு வந்து பரிசீலனை பெறுமாறு அன்போடு கிடைவாக கற்றிருக்கிற அந்த நிகழ்வு
அடுத்த 28 ஜிசு மன்னனம் செய்தவர்கள் உபயோகம்
இலக்கம் 53 எம்
இலக்கம் 86 எஸ்பி 6 திசு இலக்கம் 87
இலக்கம் 106 எம்ஜே ரிமாஸ் கான் 5 திசு இலக்கம்
Thank you.
UFG Aban 262 FZFR Shifan 263 MR Fatima Beta Use another 1 GB. AF Sajid 273